மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இனிதான பொழுதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவனின் அனுக்கிரகம் உங்கள் இல்லங்களில் நிரம்பும் நல்ல நாளாக இந்த நாள் அமைய என் உளமான வாழ்த்துக்கள். அன்பர்களே, தினபலன் நிகழ்ச்சியிலே இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2019 ஞாயிற்றுக்கிழமை, தமிழில் இது விளம்பி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதிக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு பிரதோஷம், அதுவும் தேய்விரை பிரதோஷம். மனித வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். சிக்கனப்பிடித்தே நிறைவா, எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று நம்முடைய அடியார்கள் பாடிய பாடல் காதிலே ஒலிக்கிறது. இறைவனுடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய கால்களை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிற போது அந்த தாய் எப்படி மனம் கனிந்து உதவுவாளோ, அதை போல இறைவனுடைய கருணை பிரவாகம் மேல் வர, இறைவனுடைய அனுக்கிரகம் நம் மீது அமைய இறைவனை வழிபடணும். அதில் மிக முக்கியமானது இந்த பிரதோஷ திருநாள். இந்த நாளில் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் பாவங்கள் விலகுவதற்கு மாலை நேரத்திலே பிரதோஷ வேளை, 4:30 to 6 வரை உள்ள நேரம், அந்த நேரத்திலே சிவபெருமானை வில்வ இலைகளினாலே அர்ச்சனை செய்து வழிபடணும். வில்வலைகளினாலே அர்ச்சனை செய்து வழிபட முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கோயில்களிலே நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணாலே காணணும். நாங்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறோம், எங்களாலே அபிஷேகத்தை கண்ணினாலே காண இயலவில்லையே நினைக்கக்கூடியவர்கள் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை இன்று மாலை 4:30 to 6 வரை உள்ள நேரத்திலே 108 உரை சொன்னாலும் பிரதோஷ நாயகனின் பெருங்கருணை நமக்கு கிடைக்கும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மேஷத்திலே அங்காரகன் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே அரவனும் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். விருச்சிக ராசியிலே குணமெனும் வியாழ குரு பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானோடு கேது பகவான் இணைந்திருக்கிறார். மகரத்திலே சுக்கர பகவானோடு சந்திர பகவான் நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். கும்பத்திலே சூரியனோடு புதன் இணைந்த கண்கொள்ளா காட்சி அமைகிறது. நேயர்களே, இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் இன்றைக்கு நடைபெறப் போகின்றன என்று பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, பாசம் மிகுந்த உங்களுக்கு இந்த நாள் இறைவனின் பரிவு அற்புதமாக கிடைக்கிறது, பெருங்கருணை கிடைக்கிறது. வேலை இழந்து தவித்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சந்திர பகவான் இன்னைக்கு காலையில 11:09 வரைக்கும் உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறாரே, அவருடைய சாரத்தில் இருக்கிறார். அரசு வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கிற யோகம் இன்னைக்கு உண்டு. இன்றைக்கு 11:09 பிறகு சந்திரனின் சாரத்திலே, சுயசாரத்திலே சந்திரன் வருகிற போது இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே சுகமான அனுபவங்கள் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு, குழந்தைகள் முன்னேற்றம், வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம், பெண்களுக்கு மகிழ்ச்சி என்று அமையக்கூடிய நன்னாள் இந்நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு தொலைதூர பயணங்கள் அமையும்.
பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரயில்வேஸில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் உயர்வடைவார்கள், அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுக்கிரகம் நிறைந்த நன்னாள். உங்களுடைய பாக்கியஸ்தானமும் வலுவடைந்திருக்கிறது, அதனால ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த நாள். நல்ல தனப்புழக்கம் உண்டு. நேற்றைக்கு வரைக்கும் மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும். தாய் தகப்பனுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள், பாராமுகமாயிருந்த சகோதரர்கள் இப்பொழுது அன்பு காட்டுவார்கள். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு வியாபாரம் செழிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இல்வாழ்க்கை இனிக்கும். மிருகசிருஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக்கர பகவானுடைய பெருங்கருணை இருக்கிறது. எட்டாம் இடத்துல சுக்கர பகவான். இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் வரக்கூடிய நாள் அற்புதமான நாள். பெண் தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய பெண் தெய்வமாக ஆதிபராசக்தி இருந்தால் அவளை இன்றைக்கு வழிபடணும். திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஊரிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய ஆதிபராசக்தியை இன்றைக்கு வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை உயர்வடையும். திருநெல்வேலி மாவட்டம் கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டையில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய ஆதிபராசக்தியை வழிபட்டால் இந்த நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். செல்வ செழிப்பு, வியாபாரத்தின் வளர்ச்சி, கல்யாண தடைகள் வருகிறதல் எல்லாம் நடக்கும். இந்த நாளிலே யாருடனும் கோபப்பட்டு மட்டும் பேசக்கூடாது. இந்த நாளில் மிருகசிருஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதர உறவுகள் இனிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் புகழ் வரக்கூடிய யோகம் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் செல்வ செழிப்பு, வியாபாரத்தின் வளர்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய யோகம். சுக்கரனோடு சந்திரன் இணைந்து அற்புத அழகு, வாழ்க்கையில் உயர்வு எல்லாவற்றையும் அள்ளித்தருகிறார். சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணைந்தால் இந்த சுக்கரனுடைய அனுக்கிரகம் ஒருத்தருக்கு இருந்தாலே அழகாக ஜொதிப்பார்கள். சுக்கரனும் சந்திரனும் இணைஞ்சா பேரழகு. அது பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த நாள் மனதில் விரும்பியவரை மனம் முடிக்கக்கூடிய கால சூழல் கணிந்து வரக்கூடிய நாள். குடும்பத்தில் இந்த சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது கூடி வரும். ரொம்ப நாளாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் மிகுந்த நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாள். தந்தையாருடைய உடல்நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்தணும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்வு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும், உடல் நலத்தில் அக்கறை தேவை. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யணும். உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப செல்வாக்கான நாள். சமுதாயத்திலே புகழ் பெறக்கூடிய நாள். இந்த நாள் ஆறாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அது குணமாயிடும். ஆங்கில மருத்துவ முறையிலே உடல் நலமடையக்கூடிய நாள். ஏழாம் இடத்திலிருந்து சூரியனும் புதனும் பார்ப்பதனாலே இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தினாலே ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டும் உங்களை காப்பாற்றும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள். புரியாத பாடங்கள் எல்லாம் புரிபட துவங்கும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உங்களுக்கு பட்டா வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்கு, பாஸ்போர்ட் வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த நாளில் முயற்சி செய்தால் உங்கள் காரியங்கள் வெற்றி அடையும்.
நல்ல தனப்புழக்கமான நாள், பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற நாள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நோய் நொடிகள் விலகும், வேலைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் புகழடைவார்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த யோகமான நாள். பஞ்சமத்தில் சந்திரன் லாபாதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு பஞ்சமத்தில் இருக்கார். பிசினஸ்ல செழிக்க போறீங்க, கொடிகட்டி பறக்க போறீங்க. குலதெய்வ வழிபாடு வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும். தனம் தரும் அபிராமியை வழிபடணும். கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைக்கு அபிராமியை வழிபடணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் சொல்லி அவருடைய பாடல்களை பாடணும். எல்லா உயர்வும் வாழ்க்கையில தேடி வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா குழந்தை பாக்கியம் அமையும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றமான நாள். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் உண்டு. கொஞ்சம் அடிபடக்கூடிய அமைப்பு உடம்புல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா விளையாடணும் இந்த நாள். கட்டிட தொழிலாளிகள் பாதுகாப்பாக கட்டிட வேலைகளை மேற்கொள்ள வேண்டும். நல்ல செல்வ செழிப்பான நாள். குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் செழிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்தணும். சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகும். நாலாம் இடத்துல உங்க ராசியாதிபதியோடு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சந்திரன் இணைவு மிகச்சிறப்பு. சுக்கர பகவான் உங்களுக்கு அழகை தருகிறார், வியாபார நாட்டத்தை தருகிறார். இப்ப சந்திரன் சேர்கிற போது இந்த பெண்களுக்கு மிகச்சிறந்த அழகு நீங்க இருக்கும், ஆண்களுக்கும் மிகச்சிறந்த பர்சனாலிட்டி இருக்கும். இந்த நாளில் ஜவுளித்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வியாபாரமாகும். உங்களில் பலருக்கு ஃபோர் வீலர் டூ வீலர் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிய வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் நல்ல தன செழிப்பு, வியாபாரத்தில் வளர்ச்சி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தாரும் அனுசரணையாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண கனவுகள் பூர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி நலம் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் இப்பொழுது உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கிறார். எலும்புகளை ஊடுருவி வலி இருக்கும். நரம்புகளிலே எலும்புகளிலே வலி வரக்கூடிய காலகட்டம். காரணம் ரெண்டுல சனியும் கேதுவும். ஆகவே உடல் நலத்துல அதிக அக்கறை செலுத்தணும். குறிப்பாக விட்டமின் டி ப்ராப்ளம் இப்ப கொடுக்கும். ஆகவே சூரிய வெளிச்சத்தில் உட்காரணும். விட்டமின் டிக்கு தெரிய மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் பல நாடுகளை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்து சன்பாத் எடுத்துக்கிறாங்க. நமக்கு இயற்கையாகவே இறைவன் அந்த அனுக்கிரகத்தை கொடுத்துருக்காம பாருங்க இந்த பூமியில். அதனால சூரிய வெளிச்சத்தில் டெய்லியும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு இயற்கையாக விட்டமின் டி கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். கொஞ்சம் உடம்புல இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கொஞ்சம் உடல்நல குறைவுகள் வரும். அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுக்கப்படாது, ஜாமீன் கையெழுத்து போடப்படாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வ பூஜன் அனுக்கிரகத்தினாலே செல்வ செழிப்பு, சொத்து சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான நாள், வியாபாரத்தின் வளர்ச்சிக்குரிய நாள். விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்துக்காரங்க உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த நாளிலே கல்வி நலம் சிறக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் உலா வருகிறார். மனைவியினால் நல்ல வருமானம் வந்து சேரும். குடும்பத்து மூத்த பெண்மணிகள் இப்பொழுது உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்துடைய மூத்த பெண்மணிகள், உங்க சகோதரி, இவர்கள் மூத்த சகோதரி, இவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். வேலை சம்பந்தமான சில தடைகள் வந்து விலகும். தொண்டை சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த நாளில் உங்கள் கம்யூனிகேஷன் செக்டாரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நாள். சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து விலகக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உங்கள் வாழ்க்கையிலே மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முத்தான வேலை கிடைக்கும். பூராணம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு, வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மாற்றங்களை காணக்கூடிய நல்ல நாள். சந்திர பகவான் ராசியில் இருக்கார், பரபரப்பாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் சந்திக்க நினைச்ச நண்பர் ஒருவர் இன்று உங்களை வந்து சந்திப்பார். கல்யாண கனவுகள் பூர்த்தியாகும். மனதிலே இனம் புரியாத உணர்வுகள் மனதிலே தோன்றும். வாழ்க்கையில் நெடுநாள் உங்களுடன் இருக்க போகிற ஒருவரை இன்றைக்கு நீங்கள் சந்திப்பீர்கள். ரொம்ப டாக்கட்டிவாக இன்னைக்கு இருப்பீங்க, மனசு விட்டு பேசுவீர்கள். மனம் முழுக்க சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். செல்வ செழிப்பு உண்டு, செல்போன் வழி நல்ல தகவல் உண்டு, கம்யூனிகேஷன் செக்டாரில் உட்பண்றவர்களுக்கு உயர்வு உண்டு, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இனிய இல்வாழ்க்கை அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, மிகச்சிறந்த வல்லவர்களாகிய உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சந்திர பகவான் ஆறாம் இடத்திற்கு உரியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். சிலருக்கு ஹெல்த் ரீதியாக மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படலாம். அது அப்படி பாசிங் கிரவுட் மாதிரி உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு விலகும். அதே நேரத்தில் ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, லைஃப் பார்ட்னருக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி அற்புதமான நேரம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் முயற்சிகள் பலிதமாகும். அன்பு குழந்தைகளின் அரவணைப்பு மிகச்சரியாக, மிக திருப்தியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நெஞ்சகம் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிலருக்கு வந்துட்டு விலகும். நெஞ்சகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் செழிக்கும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலே ஜெயிப்பார்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகி தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். லாபத்தில் சந்திரன், இது மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்கும். ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு உண்டு. ரொம்ப நாளைக்கு முன்னால் கொடுத்த பணம், வரவே வராது நினைச்ச பணம் இன்னைக்கு திரும்ப வந்து சேரும். உங்களுக்கு இருந்த ஆயுள் கண்டங்கள் விலகக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நாள் இந்த நாளில். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் செழிப்பு, கல்வியில் முன்னேற்றம். பன்னிரெண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இங்கே நான் பொது பலனை சொல்லிட்டு வரேன். இந்த பலன்படி உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உங்கள் சுயஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி சுயஜாதகத்திலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.